வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பூஜிதா, என்ன பர்த்டே கேக்குற பலூன் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்க, எங்க இந்த சுட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த அபியும் நானும் குடும்பத்துல அபிங்கிற ஒரு சின்ன குழந்தை இருக்கே, அந்த புண்ணுகிட்ட இருந்து சுட்டுட்டு வந்ததானே இது? ஆமா, என்னோடது இருக்கட்டும், அதே குடும்பத்துல சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து சுட்ட பேண்ட் தானே இது? சரி விடு, அந்த குடும்பத்துக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கேரி ஆயிடும். அதனால நீ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன், நானும் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருந்து ஒரு நபரே இங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலாம். அதாவது தம் கட்டி நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இவருடைய நடிப்புலயே ஒரு நிறைய தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தம், வசந்தம் அப்படின்னு இவர் கொடுத்த தம்மெல்லாம் மறக்கவே முடியாது. இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு, இவர் நடிப்பில் அசந்து போயிட்டேன் நான். இவர் பர்ஃபார்மன்ஸு காரணம், இவருடைய பயிற்சி, இவர் முன்னேற்றத்துக்கு காரணம் இவருடைய முயற்சி. ஆக மொத்த திரையில் இவருக்கு இல்லை வீழ்ச்சி. லெட்ஸ் வெல்கம் அருமை அண்ணன் ராஜ் கமல். வணக்கம் வணக்கம். எப்படிடா இருக்கீங்க, போதுமா இன்ட்ரோ? ஐயோ போதுங்க, இதுவே வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி மாடியில் இருக்கோம், இன்னும் பறந்துட்டு இருக்கேங்க. சூப்பருங்க, சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட வந்து ஜாலியாக இருப்பீங்க. அண்ட் இன்னொரு சந்தேகம் வந்து, ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், அதே மாதிரி ஒரே லுக்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உங்க வயசு என்ன? என்னங்க வயசு, ஒரு லெவல் வரைக்கும் தாங்க வயசு எல்லாம் பாப்போம். எனக்கு 35 வயசு ஆச்சுங்க. ஆனா என்னன்னா, 20 வயசுல நம்ம நடிக்க வந்துட்டதால ரொம்ப நாளா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்படியே இருக்கும் இப்படியே இருக்கும்ங்கிறோம். அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னா, எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு என் முகத்திலே தெரியும், அதனால சந்தோஷமா இருக்கேங்க, அவ்வளவுதாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் நம்ம ராஜ் கமல் வந்து சொல்லியிருக்காரு. சோ அசார் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமா உங்களை பாத்துட்டு இருக்கோம். நம்ம சன்னோட சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்திலுமே வந்து நீங்க ஒரு பங்கா இருந்திருக்கீங்க. சோ இவ்வளவு வருஷமா சன் குடும்பத்தோட இணைந்து இருக்கிற அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் முக்கியமாக சன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோ மேலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஒரு கண்ணுன்னே சொல்லலாங்க. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஷோஸ்லாம் வந்துடலாம் நடிகனா, இதில் வரணும்னா பெரிய அறிவாளியாக இருக்கணும், பயங்கர படித்தவர. எங்க எங்க இந்த சீட்டில் உட்காந்துருக்கவருங்க, என்னங்க நீங்கள் இந்த சீட்டுங்க, பயங்கர அறிவாளியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கணும். அதெல்லாம் டெய்லி இது பார்ப்பேன், எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் வந்து நான் இந்த ஷோக்கு போகணுன்னு ஒரு 7-8 வருஷம் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இப்ப வந்து அது வந்து அபியும் நானும் மூலமா கிடைச்சிருக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். தேங்க்யூ சோ மச். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களை நாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்க சன் டிவில பாத்திருக்கோம், என்ஜாய் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இங்க அபியும் நானும் மூலமா நீங்க வந்து இணைந்திருக்கீங்க. எதனால இந்த பிரேக், எதனால இப்ப மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஒண்ணுங்க, ஒரு சீரியல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒண்ணு வந்துச்சு. அந்த டைம்ல கரெக்டா ஒரு 2-3 பட வாய்ப்புகள் வந்துச்சு. அப்படியே போய் மேல்நாட்டு மருமகன்கிற படத்தில் லீடாக பண்ணேன், சண்டி குதிரைங்கிற படத்தில் லீடாக பண்ணேன். அப்புறம் இன்னும் 2 படங்கள், PV999 அண்ட் இப்போ வந்து வெங்கட் பிரபுவான ப்ரொடக்ஷன், சிம்பு தேவன் சார் டைரக்ஷனில் கசட தபரங்கிற படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குனு மறுபடியும் சன் டிவிலேருந்து ஒரு கரெக்டான ஆஃபர். எல்லாம் எல்லாத்துக்கும் குட் டைம் பேட் டைம் சொல்லுவாங்க, பட் என்னை கூப்பிட்டது விஷன் டைம் அப்படின்னு எங்களோட கம்பெனி. ஸோ அவங்க கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க. மொரோவர் என்ன தோணுச்சுன்னா, இந்த கொரோனா வந்து நிறைய நம்மளுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருச்சுங்க. ஏன்னா முகவரி படத்தில் அஜித் சொல்லுவார் மணிவண்ணன் சார்ட்ட, எதுக்குப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி இங்கே வந்துட்டேன் அப்படிமா, அண்ணே நான் திரும்பி ஜெயிச்சு வந்து பார்க்கும்போது என் குடும்பம் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லுவார் அஜித். அந்த மாதிரி குடும்பத்துக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கட்டங்களில் எது பெஸ்ட்டுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பெஸ்ட் ஆஃப் த ஹவர்னு சொல்லி எங்கள் டைரக்டர் ஜவஹர் கூப்பிட்டாரு. அவர் நச்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஃப்ளோவில் வந்துடுறதாமா விட்டுருமா கூப்பிட்டு சொன்னார், தம்பி ஒரு சீரியல் பண்ணலாம் சார், சார் இந்த மாதிரி படங்களுக்கான முயற்சியில் இருக்கேன் சார், இல்லைப்பா இது வந்து நீ பாரு, நீ எல்லாத்தையும் கேளு, உனக்கு ஓகேனா நீ பண்ணிரு அப்படின்னாரு. இதோட ஸ்கிரிப்ட் கேட்கும் போது எந்த விதத்துலையுமே இது வந்து சீரியல் மாதிரியே இல்லைங்க, இது படம் தான். அப்புறம் நான் யோசித்தேன், இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து கரெக்டான ஒரு கதை கிடைக்காது. ஏன்னா சீரியல்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, எல்லா சேனல்ஸும் பண்ணுறாங்க, ஆனா நம்ம எப்பவுமே இந்த கிங்கோட டிராவல் பண்ணணும். அந்த கிங் யாருன்னு பார்த்தோம்னா எப்பவுமே சன். அதாவது தியேட்டர்ல படம் பார்க்காதவங்க கூட இருப்பாங்க, ஆனா சன் டிவில சீரியல் பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அபிநயனும் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல உங்க கேரக்டர் சரவணன் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி இருக்கு? அதாங்க டைரக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, இதுல நீ நடிக்க வேண்டியதே இல்லப்பா, உன் வீட்டில் வந்து எனக்கு 2 மகாலட்சுமிங்க, 2 பொண்ணுங்க எனக்கு, நீ உன் பொண்ணுங்களோட என்ன பண்றியோ அதே இங்கே வந்து பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார் எப்படின்னு, நீ சும்மா வா, உன் பிள்ளையை கொஞ்சிற மாதிரியே அந்த பிள்ளையை கொஞ்சேன் அப்படின்னாரு. ஒண்ணுமே இதுல நடிக்கிறதுக்கான வேலையெல்லாம், ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் லதா மேடம் இருக்காங்க, அப்புறம் எங்களோட ஹீரோ அரவிந்த் ஆகாஷ் இருக்காரு, எங்க ஹீரோயின் வித்யா இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக, எனக்கு என்னன்னா ரொம்ப யதார்த்தமா அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான்ல,
அவனை மாதிரி அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிற ஒரு அப்பா கேரக்டர். பட் என்கிட்ட சொல்லும் போது சார் இதில் நான் லீடாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல மனசுக்குள்ளே, படம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார் லீடாக பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைப்பா அரவிந்தாக்கா சார் வந்து கதாநாயகன், பட் நீ தான் கதை நாயகன், அதால் நீ பாட்டுக்கு வந்து கதையை கேளு வந்து பண்ணு அப்படின்னாரு. முழுக்க முழுக்க அவரை நம்பினேன். இங்கே வந்து பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சது பக்கா யதார்த்தமான ஒரு ஒரு எந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்குன்னா, ஒரு டீ கடையில் இல்லை என்ன டிரைவர் சரவணா இன்னைக்கு வேலைக்கு போலையா டியூட்டிக்கு போலையா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அந்த டிரைவர் சரவணன் கேரக்டர் வந்து செட் ஆயிருக்கு. எஸ், அண்ட் உங்களோட லைஃப்ல இன்னொரு பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கொடுத்த என்ட்ரி, என்ட்ரியே வந்து மோதிர கையால் குட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். கேபி சாருடைய ப்ராஜெக்ட்ல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர்கிட்ட நடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய கேமரா பார்த்தாலும் எவ்வளோ பெரிய டைரக்டரை பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஒரு அசால்ட் கலந்த திமிரு வந்துடும். அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி திமிருன்னே நான் கேபி சார்ட்டை நடிச்சிட்டேன் அந்த திமிரெலாம் இல்லை. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார். இல்லை வணக்கம் தமிழகம் வரணும் ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் வேணாம் சார், டேக்கில் பார்த்துக்கலாம். இல்லை சார் டேக் போயிட்டு நம்ம ஷார்ட் இவ்வளோ பெரிய டைலாக் எட்டு பக்கம் டைலாக் கொடுங்க சார் பேசிடலாம். இது வரைக்கும் அபியும் நானுமா இருக்கட்டும் எந்த சீரியலாக இருக்கட்டும் ப்ராம்ப்ட் வாங்காமல் பேசுகிற ஒரே ஆர்டிஸ்ட் நான் தான் அப்படிங்கிறத நான் கெத்தாக சொல்லிக்கிறேன். ஏன்னா கேபி சாரோட ட்ரைனிங், நீங்கள் கேபி சாரோட யூனிட்டில் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா ப்ராம்ப்ட் கேட்டு பேசும்போது பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் லைவில் நீங்கள் நடிக்க நடிக்க, அதால் தான் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் மேடை நாடகத்துலேருந்து வந்தாங்க. மேடையில் நடிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து கேமரா வந்து இப்படிங்கிறதுக்குலாம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மேடை தான் எனக்கு கேபி சாரோட மேடை. ஸோ அவரோட கையில் மோதிர விரலில் கொட்டுப்பட்டு அடிபட்டு அவர் என்னை கொஞ்சி திட்டி அடித்து எல்லாம் பண்ணது ஒரு 15 ப்ராஜெக்ட்ஸ் அவர்கிட்ட பண்ணேன். வெளியில் வரும்போது ஒரு பக்கா ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எது கொடுத்தாலும் செய்யலாண்டா அப்படிங்கிற மூடோட வெளில வந்துட்டேன். ராஜ்கமல் அவர்களே, நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு கேம் வச்சுருக்கோம், வேற லெவல் கேமு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரை கூறு இல்லைனா டேரி. அஜிஜோ, சரி ஓகே. நான் கொஸ்டின் கேட்க போகிறேன், உங்களை பற்றின கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கைத்தட்டுவோம் பாராட்டுவோம். ஆனால் தப்பாக பதில் சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்கிற டேரை நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்னென்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 978 போஸ்ட் கிட்ட போட்டிருக்கேன் நினைக்கிறேன். எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா, ரெண்டு நாள் முன்னாடி என்னோட நண்பர் வந்து கிட்டத்தட்ட அந்த போஸ்ட் எனக்கு எடுத்து சொன்னார் இத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் அது ஆல்மோஸ்ட் கரெக்டு. அஜிச்சோ, ஏன்னா 979 போட்டு பட் இருந்தாலும் இதுக்கு நாங்கள் ஒரு பாராட்டுறாங்க. பட் இருந்தாலும் இஸ் 100% கரெக்ட் கிடையாது. சோ இந்த டேர் குடுக்கலாமா இல்லையாங்கறத நான் அப்புறம் யோசிக்கிறேன். வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஆமா ஆமா, ஓகே ஓகே. சோ உங்களுடைய ஒரு முழு நீல பிரம்மாண்டமான ஒரு தொடர் சன் டிவில அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதல் தொடர் ஆனந்தம். ஆனந்தம், அந்த ஆனந்தம் எத்தனை எபிசோட் போயிருக்கு? வலை வெள்ளைய தேவா காலை இந்த மாதிரிலாம் இன்னும் கிட்டத்தட்ட அது வந்து 10 வருஷத்துக்கு ஆச்சு. நீங்க நடிச்ச சீரியல் உங்களை பத்தின கேள்விதான். ஐயோ, 1,100 ஸோ ஃபைனல் க்வெஸ்சன் ஃபார் யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக கேட்டுதேன் நான். ப்ளீஸ் ப்ளீஸ். அபியும் நானும் ஹா, இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் எபிசோட் லான்ச் ஆன டேட், அதை டெலிகாஸ்ட் ஆன டேட், டெலிகாஸ்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26. செப்டம்பர் 26 நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஷுவரா? நான் குழப்பி கூட விடுவேன், அதெல்லாம் நீங்கள். செப்டம்பர் 26. ஓகே, செப்டம்பர் 26 இஸ் த ராங் ஆன்சர். ஐயோ, என்னது? அக்டோபர் 26 சும்மா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே தான் இப்போ வீடியோவில் வந்திருக்கேன்.
அப்படியே உங்களுக்கு சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாம ஒரு டேரும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டேர் கொடுக்கலாம்? ஆ, இப்போ ஒரு பொண்டாட்டியா உங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, அதே மாதிரி கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? சரி, இதுல என்ன டேர் இருக்கு அப்படின்னு மத்தவங்க நினைக்கலாம், பட் உங்களுக்கு தெரியும் பொண்டாட்டி கிட்ட பிடிக்காத விஷயம் அப்படிங்கறத வந்து கோடிக்கணக்கான பேர் பாக்குற சன் டிவியோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சொல்றதுங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய டேர் தான் இல்லையா? சரி, சொல்லுங்க பாப்போம். சோ, உங்களது மனைவியார் அதாவது ஒன்னு சொல்லியே ஆகணும் ப்ரோ, நாகேஸ்வர ராவ், என் டி ராமராவ் இவங்க கிட்ட கூட நான் வந்து ஈஸியாக பேசிடுவேன். ஆனால் லதா ராவ் கிட்ட பேசி இந்த வீடியோ வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஸோ ப்ளீஸ், இந்த டேர் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்க. அதாவது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ அப்படியே முழுமையாக அடைஞ்சிருக்கீங்க. அப்பா, செம்ம லெவல்ல இருக்கு டேர். ஆனா கேமரா முன்னாடி வைஃபை பத்தி பிடிக்காத விஷயத்தை சொல்றது இதை விட ஒரு மிகப்பெரிய டேர் கிடையவே கிடையாது. வைஃபை டேர் குடுக்கிறது அதை விட. ஓகே, டன். சோ அவங்க கேட்ட டேர் படி என்ன, நம்ம தான் சொல்லிட்டோமே கேபி சார் ஆர்டிஸ்ட் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படி உண்மையா சொல்லுவீங்க? ஆமா, அது அதான் உண்மைதான், உண்மைதான். பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸையும் அழகா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, சரி என்னதான் பாசிட்டிவா ஒரு மனிதன் இருந்தாலும் அவங்க கிட்டே ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கும், அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடந்த இத்தனை வருடங்களாக வந்து எங்களுக்கு அழகாக ரெண்டு மகாலட்சுமியை கொடுத்து எங்கள் வீட்டையே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனதில் லதாரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாகவே சொல்லணும்னா, இந்த திருமதி செல்வம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சன் டிவியில். ஸோ அதில் வந்து அவங்க முடித்தாங்க நடித்து, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 7 வருஷங்களுக்கு மேலாச்சு. எத்தனையோ நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க நடிக்காதது எனக்கு பிடிக்கல. அது வந்து என்னென்னா, அவங்க நடிக்கணும். சரி, மறுபடியும் நீங்கள் என்ன என்ன சுத்தினாலும் நான் சினிமாவுக்கு தான் வருவேன். ஏன்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு அப்படி வந்து நின்று அப்படி கண்ணில் பண்ணாங்கனாலே அப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட். ஏன்னா லதாராவை வந்து எப்படி வந்து மனைவியாக நான் ரசிக்கிறத விட ஒரு கலைஞனாக நிறைய அவங்கள ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த கண் இப்படி பாரு அப்படி பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க நடிக்கலை என்ன சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காங்க, பண்ணிக்கலாமே பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு துள்ளி கூட பிடிக்கல. இன்னொன்று வந்து நிறைய ஞாபக மருதி. அந்த ஞாபக மருதியில் வந்து முக்கியமாக அவங்க நிறைய மறந்தது வந்து என்கிட்ட வந்தப்புறம் அவங்களோட அம்மா வீட்டை. ஸோ அவங்க அம்மா வீடு எல்லாத்தையும் மறந்துட்டு முழுக்க முழுக்க எங்கள் வீட்லேயே இருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் அவங்க அம்மா வீட்டுக்கும் போகணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் பிடிக்காது. அவ்வளோ அதான், நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறேன். தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, மாறி மாறி இந்த தெய்வம் உண்மையை சொல்லிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு டேர் இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அந்த டேர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த செல்போன் இந்த ஏரியால சிக்னல் நல்லா கிடைக்குதுப்பா. அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க அப்படின்னு நம்ம சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எனக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஒன்று பாடணும். எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டு தப்பாக பாடக்கூடாது, ஏன்னா இது கூட ஒரு டேர் தான். எஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நான் போட்டு திடீர்னு ஒரு பாட்டு அப்படி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வச்சிருக்காங்க அவங்க வெயிட்டு. ஐயோ, பயங்கரமான டிஆர் ஃபேமிலியா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, இது என்ன ஏரியாமா வந்து பண்ணிச்சது? பட் இருந்தாலும் நீங்க பாட்டு பாடி ஆகணும். கம் ஆன். செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார் லதா. செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது நாங்கள் கொடுத்த, இன்ஃபேக்ட் லதா மேம் கொடுத்த அந்த ரெண்டு டேரையும் வந்து சிறப்பாக பண்ண இந்த காரணத்தினால மூணாவது டேர் உங்களுக்கு கிடையாது. அப்பா எஸ்கேப் பா. அது வந்து எங்களுடைய பாராட்டுகள் தான். Thank you, thank you, thank you, thank you, thank you. சூப்பர்னா. அண்ட் கமிங் பேக் டு அபிம் நானும், அண்ட் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ வந்து பேச போகிறோம். ஸோ எல்லாருடைய பேர் நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு ஒரு வரியில் சொல்லணும். கண்டிப்பாக. ஓகே, ஸ்டார்டிங் வித் நம்ம லதா மேம். எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட நடித்தவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டூஸ் சொல்ல மாட்டாங்க, டோன்ட் சொல்லுவாங்க. ராஜ், இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் அப்படி அவங்களாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க ரொம்ப நம்மளை வந்து அழகாக வீட்டில் எப்படி ஒரு பெரியவங்க இருந்தால் நம்மளை எப்படி லீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செட்டில் நம்மளை அழகாக லீட் பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஓகே. அரவிந்த் ஆகாஷ். அரவிந்த் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா
ஒரு பயங்கரமான ஒரு ஒரு 90-100 வயசு இருக்கிற ஒரு பக்குவம் அவருக்கு இருக்கும். அவ்வளோ மெச்சூர்டான ஒரு சின்ன பையன். அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக ஒரு டாக்டர்னு பார்க்கணும்னு நம்மளுக்கு தெரியும்ல, அந்த டாக்டர் சொல்கிறதான் நம்ம நம்புவோம். இந்த மருந்து சாப்பிட்ருங்கன்னா அந்த மருந்து என்ன மருந்துலாம் பார்க்க மாட்டோம், சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஒரு ஹைலி பாசிட்டிவான கை. அண்ட் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூட, அஜித் சார் கூட, விஜய் சார் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த செட்டில் அவர் இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், நிறைய பிளேயிங் கார்ட்ஸு, யூனோ கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்கள அழகாக என்டர்டெயின்டாக வச்சுப்பார். இஸ் எ சூப்பர் பாசிட்டிவ் கை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித்யா மோகன். அவங்க வந்து முழுசாக 2 வரி பேசிட்டாங்கனாலே பெரிய விஷயம், ஏன்னா அவங்க சூர்யா டிவிலேருந்து வந்தவங்க, கேரளாலேருந்து வந்தவங்க. பட் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொண்ணை கட்டினாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, எல்லாரும் ஸ்னேகாவே கட்டிக்க முடியுமான ஒரு படத்தில் டைலாக் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு முகம். அதாவது என்னதான் இருந்தாலும் படையப்பால சூப்பர் ஸ்டார் சொல்லுவாள், பிரச்சோதகம், அந்த பிரச்சோதகம் அது பார்த்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக கையெடுத்து கும்பிட்டுருவோம், கும்பிட்டுருவோம். ஆமாம். ஓகே, அடுத்து வந்து குறிஞ்சி. குறிஞ்சி எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஒரு கேரக்டர், ஒரு அற்புதமான மிமிக்ரி கலைஞர். எங்களுக்கு செட்டில் வந்து எங்கேயாவது அப்படி 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 சோகமாக அப்படி போகும்போது டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் மைக்கில், கண்ணா எல்லாரும் என்ன பண்ணிட்டு என்னடா ரஜினி சார் வாய்ஸ் கேட்கும் பார்த்து இவர் பேசிகிட்டு இருப்பார், டக்குன்னு மம்முட்டி மாதிரி பேசுவார், கமல் சார் மாதிரி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். நான் அவரை யார் கம்பேர் பண்ணுவேன்னா ஒரு எம்ஆர் ராதா சாருக்கு கம்பேர் பண்ணுவேன். எம்ஆர் ராதா சார் பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் அவரால் பண்ண முடியும். அதே மாதிரி குறிஞ்சி சார் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவருக்கு பக்காவாக நடிக்கக்கூடிய ஒரு இன்னும் ஒரு ஸ்கோப் கிடைக்கல, கிடைச்சா அவர் இன்னும் வேற லெவலுக்கு போவார். சூப்பர். அடுத்து உங்களுடைய குட்டி குழந்தை அபி. அவளா? அதான், அவங்க வந்து எனக்கு 2 பொண்ணுங்க, இப்போ 3 பொண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அபி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 7 வயசுக்குள்ளார இவ்வளோ விஷயமா, இவ்வளோ அந்த பிள்ளையால் முடியுமா அப்படின்னு பேசும். இப்போ நம்மலாம் பேசும்போது இப்படி ஸ்டெடியாக பேசணும்ல, அவள் பேசும்போது இப்படி தலையை ஆட்டிட்டு ஆடிட்டு பேசுவான். ஸோ கேமராமேன் அவருக்கு க்ளோஸ் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் இப்படி வைடர் க்ளோஸே வச்சிருவாரு. அந்த எடுத்து சொல்கிற விஷயம் ப்ராம்ப்ட் வாங்கி தான் பேசுவா, ஆனால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சன் டிவியில் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க போய் டப்பிங் பேசின ஒரு வீடியோ வந்து சூப்பர் வைரல் ஆகிட்டுருக்கு. அதை வந்து ஷூட் பண்ணது வந்து அடியன் தான், ஏன்னா 2 பேருமே டப்பிங்கில் இருந்தோம். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படியே அந்த கேமரா பார்த்து அழுகுறா, ஐயோ அப்படியே கண்ணில் தண்ணி வருது, அவள் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கட் அப்படின்னோடனே அப்படிம்பா. அந்த அசால்ட் தண்ணி எனக்கு பிடிச்சது. நான் என்ன சொன்னேன், சலம் இது ஒரே ஒரு டேக் பண்ணு அங்கிளுக்காக அப்படின்னு சொல்லி பேச விட்டு அதை எடுத்து போட்டேன். ஸோ இன்னும் லைஃப்பில் வேற லெவலுக்கு போக வேண்டிய ஒரு சூப்பரான சைல்டு ஆர்டிஸ்ட். ஆனால் டேரக்டர் உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்காது, ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் நீங்கள் நிறைய ஃபுட்டேஜ் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறீங்களா, அதனால் அதை குறைச்சிக்கோங்கன்னு சொல்ல சொன்னார். அடுத்து வந்து அகிலா. வில்லி. வில்லி, அதாவது பார்த்தவொடனே கோபம் வரக்கூடிய ஒரு கேரக்டர், ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஷூட்டிங்கில் வந்து டெய்லி எங்களுக்கு மோர் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சமைச்சு கொண்டு வர ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இந்த சீரியலில் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸு, ஹேர் ஸ்டைலு, காஜியஸ் சாரி, ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, முக்கியமாக சன் டிவி சீரியல்ஸில் அந்த காஸ்டியூம்ஸுக்கு பயங்கர ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த விதத்தில் அகிலா அவரோட காஸ்டியூம் சென்ஸும் சரி, அவங்களோட ஹேர் சரி, அதெல்லாமே வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. சூப்பர். அடுத்து வந்து இன்னொரு குட்டி குழந்தை முகில். இவன் வந்து Day 1 இருந்து நேரா 10 சேர் இருக்கும், நேரா வந்து என் மடியில தான் உட்காந்துருப்பான். நீங்க எந்த போட்டோவை வேணா சோஷியல் மீடியால பாருங்க, இல்ல ஷூட்டிங்ல வந்து பாருங்க, எல்லா ஷாட்லயும் என் கூடவே தான் இருப்பான். ஒரு ஒரு சூப்பர்பான கேரக்டர். இன்ஃபேக்ட் இந்த சீரியல்ல யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அரவிந்த் ஆகாஷோ இல்ல நானோ அவங்க எல்லாம் கிடையாது, இந்த பையன் தான். இந்த பையனுக்காக சீரியல் பாக்குறவங்க தான் இன்னைக்கு வந்து அவ்வளவு பேரும். இஸ் எஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே 3x அவன் திருப்பி கொடுப்பான். நீங்கள் எங்களோட டிக்டாக்ஸில் பார்த்தா கூட தெரியும், நான் சும்மா ஒரு லைன் தான் சொல்லி கொடுப்பேன், அவன் சூப்பராக பண்ணுவான். ஸோ அவனுக்கு ஒரு மிக மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. அதாவது சந்திரமுகியில் நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன டைலாக் தான் இந்த சீரியலுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். யாம் இருக்க பயமேன், சரவணன் இருக்க பயமேன். தேங்க்யூ ஸோ மச் ராஜ்கமல் சார், நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சீரியல் பற்றியும் உங்களை பற்றியும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அபியும் நானும் குடும்பத்திலிருந்து சரவணன், அதாவது நம்ம ராஜ்கமல் அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from Azhar and Poojitha. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பர்சன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.